மலர் பண்ணி படுக்க வச்சிடறது. பாடியை இது பண்ணியோ அல்லது ஒரு ஒரு பாடியை சுடுகாட்டில் இருக்கிற பாடி கூட நோண்டி எடுத்துக்கொண்டு வச்சுட்டு அங்கே சுற்றி பாம் பிளாஸ் பண்ணும் போது ஃபிக்ஸ் பண்ணி போகிறது. ஃபிக்ஸ் பண்ணி விட்டு அந்த இடத்துல ஒரு லெட்டர் பெருசாக வீரப்பனாக தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரோ அல்லது ஒரு பேனரோ ஏதோ ஒரு சிக்னல் அங்கே வச்சா சரி. சரி, அப்போ என்ன பண்ணுவாங்க, மேல்பட்ட அதிகாரிங்க பூராவுமே வருவாங்க அங்கே. அப்போ கரெக்டாக வர வச்சா விட்டு தூக்கினா பாம் பிளாஸ் ஆச்சுன்னா பூரா வாஷ் அவுட்டு ஆயிரத்து அல்ல. நம்மளை அந்த ஊருக்காரன் வாழ்கிறதுக்கு விடல, இந்த ஊருக்கு பூராத்துக்கு நம்ம செடி வச்சு கண்ணால் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு வெறி. ஊருக்கு எல்லாத்துக்கும் ஊர் இருக்கக்கூடாது அவருக்கு, கெச்சது தான். ஏன்னா ஊருக்கார அந்த அளவுக்கு பண்ணி விட்டு தானே நம்மள இது பண்ணணும். அதுக்கு செங்கப்பாடி தான் ஃபஸ்ட்டு குறி வைக்கிறாரு, ஃபஸ்ட்டு செங்கப்பாடி தான் குறி வச்சு. ஆமாம், எப்போ அவர் இப்போ நான் இருக்கும்போது சொல்லுவார், எப்போ என்னை காட்டுக்குள்ளே ஓட்டி விட்டு எல்லாம் அவங்க ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே நல்லா இருக்கிறாங்களோ, கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ, இதே மாதிரி உடனே அவங்க ஊரை விட்டு ஓடணும், இல்லைன்னா காட்டுக்குள்ளே வரணும். சரி, இது கண்டிப்பாக நடத்தவும் நடத்தாத விட மாட்டேன் அப்படின்னு தான் இவர் கெச் போட்டுக்கிட்டு இருந்தது. இந்த டைமில் என்ன ஆகிப்போச்சு, இங்கே மேட்டூரில் கராத்தா கோப்பாளை அவரும் வண்ணியர் தான், இவரும் வண்ணியர் தான். ஒரு ஒரு இது சொல்கிறேன் கேளுங்க, இன்னைக்கு டிஎஸ்பி வந்து எஸ்பி ஆக்கிற எஸ்பிக்கு மேல்பட்ட அதிகாரி வேறு கம்யூனிட்டியில், அப்போ கம்யூனிட்டிக்காரங்கிறான். சரி, வேற கம்யூனிட்டிக்காரங்க என்னங்கிறான், உன் ஜாதிக்காரனாயா நீ போய் புடியா உனக்கு என்ன பிடுங்குற வேலை புரியுது புரியுது அப்படிங்கும் போது அவன் என்ன செய்வான், பதவி காப்பாற்றுறது பதவி ஒன்று, ரெண்டாவது ஜாதி வன்னியர் தான் அப்படிங்கிற மாதிரி அது அதுக்கு ஒரு முத்திர குத்துறானா. மற்ற ஜாதி கம்யூனிட்டிக்காரன் உன் ஜாதிக்காரன்தான், அடே உங்கள் ஆளுத்தாயே போய் புடியாங்கிறது வேறு, உன் ஜாதிக்காக இருந்தாயா நீலாம் சப்போர்ட் தாயா அவனுக்கு, நீலாம் இப்போ சப்போர்ட் பண்ணங்காட்டி அந்த நீலாம் சப்போர்ட் பண்ணங்காட்டினா அவன் அந்த அளவுக்குறான். நானும் அவளை இந்த தன்னால என்ன பண்ணுறப்ப தெரியுமா அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன். சரி, அப்போ அந்த இந்த அதிகாரி கோவம் வருது, எஸ்பி கோவம் வருது, அப்படியா சரி ரைட்டு. நம்ம ஜாதியை பற்றி இவ்வளோ மற்ற ஜாதிக்காரன் தரக்குறைவாக பேசுகிறான், நம்ம ஆளுங்க பண்ணுறது தப்பு பண்ணங்காட்டினா நம்மளையும் சேர்த்து இப்போ இந்த கம்யூனிட்டியும் இந்த கெட்ட பேர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறான், இவனை பிடிச்சா சரி அடிக்கிறான். இந்த அடி வாங்கினவன் என்ன பண்ணுறான், வாங்கிட்டு தான் நேராக வீரப்பாட போகிறான். சாமி கராத்தா கோபாலம் போட்டு குப்பி 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 அடிக்கிறான், போட்டு கொண்டு எடுக்கிறான், படையாச்சுன்னா போதும் அடிக்கிறான். அப்படியா, அக்கால ஒளி வாட்டும் பேசிக்கிறேன். ஆயா அம்மா அக்கால ஒளி வாட்டும் பேசிக்கிறேன், நீ மாற்றோம் அப்படி நிமிடம் என்ன பண்ணார் இவர், கொண்டு போய் குளத்தூரில் காடா துணியில் எழுதி, நீ சரியான முடிக்கு படையாச்சிக்கு பிறந்தவனா இருந்தால் ஏன் சண்டைக்குவான், வேறு கம்யூனிட்டிக்கு பிறந்தவனா இருந்தால் வராத, நீ ஆடு திருடி கோழி திருடி குளத்தூரில் காப்போ இது இதை இந்த ஆடு மாடெலாம் திருடி திங்கிறதோட கோழிலாம் திருடி திங்கிறதோட குளத்தூரில் இருக்கிற கக்கு சேலை இருக்கிற தள்ளி திட்டுறா, வாடா போட கண்ட தண்டமாக எப்படி இவருக்கு என்ன வாய்க்கு வந்துச்சோ மனசில் இவருக்கு மைண்டுக்கு வந்துச்சு அத்தனையும் வச்சு வரிஞ்சத்தான். யார் இப்போ இதுக்கு எழுதுறதுக்கு இருந்தாலும் கரெக்டான ஸ்பெல்லிங்லாம் வராது தலைவருக்கு, யாரோ ஒருத்தர் நல்ல விவரமான ஆளுங்க எழுதுகிற ஆளுங்கிறான், நான் சொல்ல சொல்ல எழுதுகிறான் எழுதுனாங்க, கொண்டுட்டு போய் ரெண்டு பக்கமாக ரெண்டு கவத்தை போட்டு வெடியறதுள்ள வெளி விடிஞ்சால் வெள்ளிக்கிழமை நாள் கோத்தூரில் கட்டிவிட்டாங்க, பேனராக கட்டிவிட்டாங்க, நல்ல பெரிய இதில் இப்போ கொண்டுட்டு வந்து கட்ட விட்டு வைக்கிற மாதிரி வச்சா விடிஞ்சு காத்தால போலீஸ்காரன் வந்து பார்த்துக்கிறான், ஆடு ஓ சாமி இந்த அளவுக்கு வச்சு அறிஞ்சிக்கிறாங்களா, சரி ஆடி எஸ்பிக்கு போகணு அப்படின்னு எஸ்பிக்கு கூப்பிட்டுக்கிறேன். அப்புறம் என்ன நேரம் அங்கேருந்து எஸ்பி வந்ததான் வந்தால் அவரு கடாந்த கொடிய அவரு கடாந்த பேனர் அவத்தான் வண்டியில் போட்டாங்க, எடுறா போகலாம் அப்படின்னு மட்டும் கூப்பிட்டுக்கிட்டான். இவங்களை கூட்டிக்கிட்டு தான், இவங்ககிட்ட சில குண்டுகள் இருந்துச்சு, இந்த ரேம்போ கோபால் பேப்பா ரேம்போ கோபாலகிருஷ்ணன் இவனுக்கு கராத்தா கோபாலனுக்கு இன்ஃபார்மர், இப்போ சேத்துக்குழி கோவிந்தன் அவங்க அண்ணனே இப்போ குழந்தை பையன் அவரெல்லாம் இன்ஃபார்மர். ஏன்னா இப்போ நான் இருக்கிறேன்னா நான் வீரப்பன் கூட இருக்கிறேன்னா எங்கள் அண்ணனை பிடிச்சி கொண்டுட்டு போய் இன்ஃபார்மராக வச்சுக்கிறது, உன் தம்பி காட்டு உன் தம்பி பிடிச்சி கொடு, இது மாதிரி நிறையா பேர்த்த இன்ஃபார்மராக வச்சுருக்கிறான். இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுக்குறதே போய் நீ ஊட்டி போய் பார்த்துவா, அப்போ கொடைக்கானல் பார்த்துவா, நாகமரம் போ, குளத்தூர் போ, பெண்ணாகரம் போ, ஒகேனக்கல் போ, இப்போ ஆலாம்பாடி போ, மாதேஸ்வரமலை போ, மாட்டலி போ, இப்படிலாம் செலவுக்கு பணம் கொடுத்தான்னு சொல்கிறது. இங்கே தான் ஜெயலலிதா கோடி கோடியாக 1000 கோடி அனுப்புறாள், பணம் வேறு பணம் பிடிக்கிறது வருதில்ல, இந்த பணத்தில் எல்லாம் பூரா கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் போகிறது போய் எதையோ ஒரு நியூஸ் சார் அவன் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், இந்த இவன் தான் சார் எவனோ ஒருத்தன் போ அவனுக்கு ஆகாத எவனோ ஒருத்தங்கிறானே சார் இவன் தான் சார் சப்போர்ட் பண்ணான், போய் அவனை தூக்கிவா அவனை தூக்கி வந்து போட்டு குப்பு, இப்படி தான் நடந்தது. அப்புறம் சரி இந்த இதெல்லாம் நடந்துருக்கும் போது இவர் பேனர் இப்போ எழுதி கட்டிவிட்டு அப்படி பேனர் ஆகுது போட்டு கிடந்த நேராக பாலாறு போய்க்கிறேன், அப்படி வழியில் வண்டி இப்போ பாலாறு போகும்போது செட்டிப்பட்டியிலலாம் வந்துருக்குறாங்க, அங்கே கம்பெனியும் வச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த இன்ஃபார்மரை எல்லாத்தையும் தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டான், இன்ஃபார்மர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் 22 பேர் போலீஸ் அதிகாரிங்க இவங்கெல்லாம் தூக்கி போட்டு கிடந்த நேராக விட்டாத்தான் பாலாறு.
பாலாறு போகும்போது வழியில் போய் வண்டி கேட்டு போச்சு. அடுத்து கராத்தா கோப்பாலம் வண்டி கேட்டு போச்சு. அப்புறம் போய் கர்நாடகாரங்கிட்ட வண்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிறான். அவங்க வண்டி கொடுக்கல. அப்போ யார் ஐஜியாக இருந்தாங்களோ தெரியல, 93. அப்புறம் கர்நாடகாரர் வாங்கினு போய் கூப்பிட்டுக்கிறான், இவங்க வரமாட்டேன்னுக்கிறாங்க. நீ உன் ஏரியாவில் இருந்தால் நீ போய் பிடிச்சிக்கா, இப்போ நீ ஆச்சு வீரப்பனாச்சு எங்களையா வம்பு கிழக்கிறேன்னுக்கிறாங்க. சரி, இதை என்ன பண்ணிக்கிறான், தலைமை ஐஜி கூப்பிட்டு, இவன் எஸ்பி இல்லையா, தலைமை ஐஜி பெங்களூர் கூப்பிட்டு சொல்லிக்கிறான், இப்படி உங்கள் ஆளுங்க நான் வீரப்பா இருக்கிறான், இன்ஃபார்மர் அப்போ தகவல் படி நான் வீரப்பா இருக்கிற இப்போ அதை ஏரியாவை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பிடிக்கிறதுக்கு உங்கள் ஆளுங்களை உதவி கேட்டால் வரமாட்டேங்கிறாங்க, கோஆப்ரேட்டிவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல உடனே அவங்க கூப்பிட்டேனானுங்கிறான். ஏன்டா இது மாதிரி முன்ன இப்போ அது இப்போ போக மாட்டேங்கிறீங்க, அவனை முன்ன விடுங்க, அவன் முன்ன போயிச்சேத்தா நீங்கள் பொறனை போயிச்சு அவங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். சரி, ஒரு வேனை கொடுத்து போடாப்பா மோராசன் நீ என்ன அப்படின்னு விட்டுட்டாங்க. அவன் முன்ன போனதுதான் இவங்க ரெடியாக பாம்பு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உக்காந்துருந்தாங்க. ஜெயமானு இன்னொரு பையனும் சொர்க்காம்படுக்கிட்ட. ஜெயமானுங்கிறது யாரு? அந்த பையன் இறந்துட்டான், மாட்டிலிக்காரன். அவன் தான் அந்த பாலார் பாம்பு வீரப்பங்கோட. அவன் வீரப்பன் கூட்டாளி. அவன் என்ன பண்ணிவிட்டான், அவன் வச்சு தூக்கிவிட்டான். சரி, அதில் எத்தனை பேர் அவுட்டு? 22 பேர் அவுட்டு. கராத்தா கோபாலனுக்கு அடி, இந்த சில்லு போயிடுச்சு, இந்த பவுடு போயிடுச்சு. இவர் படிக்கட்டில் நின்றுட்டு போனது. இவர் கூட பாரு, இப்போ ஒருத்தர் அவர் பேர் இருசார், அவங்க மகன் அந்தியூரில் கார்டாக இருக்கிறாரு, அவர் பேர் ராஜா. அவங்க அப்பாவுக்கு மட்டும் கடுகவளோ கூட காயம் கிடையாது. அவரும் அதே வண்டியில் போனது தான். அந்த வண்டியவே ரெண்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துஞ்சு பிடிச்சி தாறு பேரில் இருக்குது இல்லைங்க, தாறு பேரில் 16 பேரில் வச்சுருக்குறாங்க. பாம்பு ஃபிக்ஸ் பண்ணது மட்டும் ஒவ்வொரு பேரில் 16 பேரில் ஒட்டுக்காக வெடிச்சது தான். 16 இடத்துல குழி பண்ணி எவ்வளோ உயரம் மார்க்கெட்டாலும் குழி பண்ணி அதில் பூரா உள்ள தோட்டா உப்பு ஜெல்டின் எல்லாத்தையுமே இறப்பியிருக்கிறாங்க. கறி மருந்து எல்லாத்தையுமே வச்சு தூக்கணும் அப்படி இந்த அளவுக்கு இந்த அட்டை உயரம் குழி இந்த பேஸ் இருக்குதுல்ல இவ்வளோ அகலம் குழி அந்த பாம்பு வெடிச்ச இடம் மட்டும் இன்னமும் அந்த குழி அப்படியே தாங்குது. 22 பேர் அவுட்டு. இது எத்தனை? 93. அப்புறம் என்ன, பாம்பு பிளாஸ் ஆன உடனே வீரப்பன் குளத்தூராட்டம் இருக்கிறேன் அப்படி. அங்கேருந்து இவங்க பிடி ஓடியார். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, என்கவுண்டர் ஷாட் கொடுத்துக்கிறாங்க. ஒரு 200-300 புல்லட்டு காலி பண்ணிக்கிறாங்க. வேட்டையாகி போச்சு, அடிப்பட்டது பட்டுருச்சு, வேனெல்லாம் உடச்சி போச்சு. பின்னாடி போன வண்டிக்காரன் என்ன பண்ணிக்கிறான், பயந்துக்கிட்டு ஓடிட்டோம் அல்லது எதிர்த்து நின்று சண்டை பண்ணுறாங்களா, நம்ம உயர் நாம் காப்பாற்றுறது இது தான் பண்ணியாகணும். கவுண்டர் ஷாட் கொடுத்துட்டாங்க. கவுண்டர் ஷாட் கொடுத்ததில் என்ன பாதிப்பு நடந்தது? எந்த பாதிப்பும் நடக்கலை. அவங்கள விரட்டுறதுக்காக கொடுத்த கவுண்டர் ஷாட் தான் இது. வீரப்பங்க அங்கே விரட்டுறதுக்காக இந்த கவுண்டர் ஷாட் இவங்க கொடுத்தது தான். அவங்களுக்கும் யாருக்கும் அடி இல்லை. இவங்க ரெண்டு பேரும் அந்த பாம்பு பிளாஸ் பண்ணுற இடத்துல ரெண்டு பேர் இருந்துருக்குறாங்க. சைமன் ஒன்று, இன்னொரு பையன் யாருங்கிறது தெரியல, ஆனால் ரெண்டு பேர் இருந்துருக்குறேன். சைமன் முன்னு ஓடிக்கிறான், இவன் பின்னாடி. இவங்க இந்த கவுண்டர் ஷாட் கொடுத்தாங்க பார்த்தியா, அடிச்சிருவாங்கன்னு இவங்க பயந்துட்டு அந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகியிருக்கிறாங்க. ரிமூவ் ஆகும்போது சைமன் முன்னே ஓடிக்கிறான், பின்னாடி ஃப்ரெண்டில் அந்த பையன் ஓடிக்கிறான் பாரு. அவன் மேலே இவருக்கு விட்டான், தொட ஒடிஞ்சு போயிச்சு அந்த பையனுக்கு. சைமனுக்கு தொட ஒடிஞ்சு போயிச்சு. சரி, இதை பார்த்துட்டு இவனை இங்கேயே எஞ்சிப்பிட்டு இவன் ஓடினான் அங்கே வீரப்பங்கிட்ட. வீரப்பன் அங்கேருந்து ஓடியார். ரெண்டு போய் போய் பாதி வழியில் சந்திச்சுக்கிட்டாங்க. ஒரே தடம், அந்த தடத்தில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சந்திச்சுட்டேன். இப்படி தான் சைமனுக்கு ஆகி போச்சுன்னுக்கலாம். சரி, வாடா போகலாம் அப்படின்னு தான் அங்கேருந்து வந்தால் சைமனை தூக்கிட்டு போயிட்டாங்க. வீரப்பங்க அங்கே தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போய் கார் வச்சு கோயம்புத்தூர் கொண்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டாங்க. இதே என்ன பண்ணாங்க பின்னால் இவங்கெல்லாம் கராத்தா கோப்பல்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து அந்த செத்த பாடி பூரா இங்கேயே கிடக்குது. அப்புறம் போய் இன்னும் எச்சான படையை போட்டு பின்னால் வந்து புறாலாம் பொட்டினோம். புறா தலை வேற, முண்டை வேற, கால் வேற, கப்பு வேறையா புறா கறி கறியாக பிச்சுட்டு போயிடுச்சு. எதுவுமே கிடையாது, அப்போ கிடையாது. ஆமாம் தமிழ்நாட்டில், கர்நாடகா, இப்போ இது கர்நாடக மாநிலத்தில் தான் நடந்தது. வீரப்பன் இதெல்லாம் இது தான் பெரிய அப்போ அது அட்டாக். கோபால் இருக்கிறாடியா? ஆ, செத்துட்டார். செத்துட்டார். அந்த ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு, நீங்கள் ஒரு துளி கூட காயமிடாம இருந்தால்? இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார். இருக்கார் விரிச்சார் அவர் பேர், இன்னமும் உயிரோடு தாங்கிறாரு. சரி, நீங்கள் வந்து அந்த சமயம் ஜெயிலில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த தகவல் வருது? எது இது பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க? பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதில் ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டு இருக்கிறாங்களா, இப்போ வந்துகிட்டு இருக்குதுல்ல, ஈச்சிலே புத்தலேருந்து வெளியே முடிக்கிட்டு வர மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாரம் 10, 8, 4, 2 வந்தேக்குது இல்லை, பிடிக்கிறாங்க. அதுக்கு மேலே பேப்பர் நியூஸ் வருது, வந்துகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஜனங்க வெளியிலேருந்து வர்றவங்க, இந்த ஜெயிலில் இருக்கிறவங்களை பார்க்கறதுக்கு வர்றவங்க, மனு போட்டு பார்க்கறதுக்கு வர்றவங்கள அவங்கள பார்க்குறோம். அங்கே கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டாண்ட வந்து சந்திக்கிறாங்க. இந்த நியூஸ்லாம் நான் சமயம் தான் எல்லா தடா கேஸுகளில் வர்றேன். ஆமாம், இவங்க பூராமே தடாவில் வர்றாங்க. ராமாபுரம் ஸ்டேஷனே தடா.
ரங்கசாமி ஓட்டு. இது எல்லாமே இந்த இந்த 93 பின்னாடி 93 பின்னாடி நடந்தது பூராமே தடா. டாடா இன்னமும் டாடாவிலேயே இருந்திருப்பாங்க. இது வந்து டாடாவை இது பண்ணுறதுக்கு யார் காரணம்னா, சஞ்சய் தத்து ஒருத்தன் டாடாவில் அரெஸ்டாக இருந்தால் டாடாவை இன்னமும் எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா சுனில் தத்து, அவர் காங்கிரஸில் பரம்பரை எம்பி. சஞ்சய் தத்து பாம்பே குண்டு வெடிப்பில் சிக்கினாரேண்ணா, 14 இடத்துலையும் 12 இடத்துலையும் வெடிக்க வச்சாங்கல்ல, அதுக்கு யார்? இப்போ தாவூத் இப்ராஹிம் தானே இருப்பது, இன்னமும் அவன் தலைமறைவாக தானே இருக்கிறான். சரி, அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் தான் வந்தாங்க கேஸ் இப்படி? தடாவில் வந்தது மட்டும் 105. நாங்கள் பழைய ஆளுங்கெல்லாம் பூரா ரிலீஸ் ஆகிட்டாங்க. அந்த 7 பேர் ரிலீஸ் ஆகிட்டாங்க, நாங்கள் 22. அதுக்கு பின்னாடி அன்புராஜ் இவங்க தரப்பில் ஒரு 2-3 வந்துச்சு. இவ்வளோதான் அங்கே வீரப்பன் கேஸில் தானே. அங்கே வந்து இத்தனை பேர் வீரப்பன் வழக்கில் வாடிட்டு இருக்கிறாங்கிறதே வந்து ரொம்ப காலம் வெளி உலகம் தெரியாமல் இருந்தது இல்லையா? இதே ஜெயலலிதாவுக்கு இது பண்ணோம், ராமதாசுக்கு உண்ணாவிரதத்துக்கு இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சோம், கருணாநிதிக்கு அனுப்பிச்சோம், ஜெயலலிதாவுக்கு அனுப்பிச்சோம், வைகோவுக்கு அனுப்பிச்சோம். இத்தனை பேத்துக்கு நாங்கள் 3 நாள் மைசூர் ஜெயிலில் உண்ணாவிரதம் உட்காந்தோம். 3 நாள் எத்தனை பேர் இருந்தீங்க அப்போ? எல்லாமே பழைய கேஸ் இப்போ டாடா கேஸ் எல்லாம் சேர்த்து எல்லாம் 100 பேத்துக்கு வேண்டிருக்கு. இல்லை இல்லை, இதில் ஒரு 105, இதில் ஒரு 22, 127, 127 சீட்டு. ஓஹோ, 3 நாள் உண்ணாவிரதம் உட்காந்தாச்சு. மைசூர் கலெக்டர் வந்தான், மைசூர் போலீஸ் இப்போ அது அந்த எவன் பேர் என்ன கேம்பையன் வந்தான். ஏய் பூராத்து மேலேயும் வழக்கு போடுவேன், போடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோம். அப்புறம் அதுக்கு பின்னால் பெங்களூர்லேருந்து தமிழ் சங்கத்துக்காரன் ஒருத்தன் மாறன்னு சொல்லி வந்தான். அவன் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் ஒன்றா வரத்தை வாபஸ் வாங்கினான். அவன் நிறையா இது பண்ணிட்டு போயிட்டான். உதய டிவிக்காரங்கிட்ட, ராஜ் டிவிக்காரங்கிட்டலாம் பூரா அவங்களுக்கு இப்போ உள்ளே இருக்கிறவங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு இது பண்ணுறேன், இதை கொஞ்சம் நஞ்சம் உங்களால் முடிச்ச பார்த்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டான். வாங்கிட்டு அவங்க அப்படின்னு ஆகிப்பிட்டான். அர்ஜுன விஷயத்துல என்ன நடக்குது? டிஎஸ்பி கடத்திக்கிறாங்க, அப்பெல்லாம் நாங்க உள்ளதா இருக்கிறோம். சிதம்பரநாதன் கடத்திக்கிறாங்க. அர்ஜுனுக்கு என்னமோ ஏற்கனவே தொடவாழ சென்னி தொடையில காயந்துச்சுங்கிறாங்க, அது இயற்கையா வந்ததுங்கிறாங்க. குண்டு போட்டு இப்போ அது வீரப்பா அந்த குண்டு பிசுறு போய் பட்டத்தாங்கிறாங்க, அது என்னங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. வீரப்பன் வந்து இப்போ சிதம்பரநாதனை கடத்துறதுக்கு காரணம் தம்பிக்கு அந்த நோயை குணப்படுத்தணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த இதில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சுட்றாங்க, அந்த இதில் போய் அர்ஜுனன் தாகிறான், அதெல்லாம் இவங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் கொடுத்து, மைக் இன்ஜெக்ஷன் கொடுத்து, அதெல்லாம் புறத்து பையெல்லாம் இது பண்ணிவிடுறாங்க. பேபி வீரப்பன் இவங்களெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு ஒரு டைம் அனுப்பிச்சுட்றாங்க, அவங்க எல்லாம் வந்து பேட்டியெல்லாம் கண்டுக்கிட்டு வராங்க, பேட்டி கொண்டுட்டு போய் பேபி வீரப்பன் கொடுக்குறான். அதெல்லாம் மாதேஸ்வரங்களுக்கெல்லாம் வந்தாங்கன்னாங்க, நான்லாம் அதெல்லாம் பார்க்கல, நாங்கள் தான் உள்ளக்கிறமே, நாங்கள் எங்கே போய் பார்க்குறது. இது என்ன ஆச்சுன்னா, இப்போ சிதம்பரநாதன் என்னால் 3 பேர்த்த கூட்டிகிட்டு இப்போ 5 துறை இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் சான்ற பண்ணிவிட்டேன். அப்படி ஏற்கனவே இப்போ அர்ஜுனே உள்ள இப்போ ஹாஸ்பிட்டலில் அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க. இவங்களை எல்லாத்தையும் அன்னைக்கு ஜெயமேனு வந்திருந்தால் ஜெயமேனி கொண்டுருந்தா, அந்த பாலாத பால் பிளாஷ் கேஷில் பால் பிளாஷ் பண்ணான பாரு, அந்த பையனை அந்த கோயம்புத்தூர் ஜெயிலில் தாங்கிறான். அவன் அன்னைக்கு உடம்பு சரியில்லை வரல. ரங்கசாமி, 5 துறை, அர்ஜுனை, 3 பேரும் அங்கேருந்து எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தருமபுரி மேலே இப்படி தான் கூட்டிகிட்டு வரேன், கிருஷ்ணகிரி மேலே. இதுலாம் வந்தால் வீரப்பன் வந்து அட்டாக் பண்ணி சத்தியமங்கலரோட இந்த இதில் வந்தால் இப்போ வீரப்பன் அட்டாக் பண்ணி இவங்களை இப்போ மீட்டுக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி இந்த வழியில் தான் வராங்க. இவங்க வண்டி வர ரூட்டில் எந்த கவர்மெண்ட் பஸ் கூட வர கிடையாது, தனி ரூட்டு இவங்களுக்கு. அந்த குறிப்பிட்ட டைமை ஸ்பெஷல் ரூட்டு இது. இப்போ 1 மணி நேரமாக இப்போ மேட்டூர்லேருந்து தருமபுரி இப்போ 1.5 மணி நேரம் இதில் எந்த வண்டி வாகனமும் வரக்கூடாது. அங்கங்கே அங்கங்கே போலீஸ் இருந்து ரிமூவ் பண்ணி விடுது. சரி, இவங்க பாட்டுக்கு சர்வர்னு போயிட்டே இருக்கிறாங்க. கொண்டுகிட்டு வந்து மைசூர் ஜெயிலில் சேர்த்துட்டாங்க. முடிஞ்சு காலையில் மைசூர் ஜெயிலில் கொண்டுட்டு வந்து விடுறாங்க. இதுக்கு தமிழ்நாடு போலீஸ் படையே இருக்குது, கர்நாடகா போலீஸ் படையே இருக்குது. கர்நாடகாரன் தான் போய் அங்கே முதல்ல போய் கஸ்டடி கேட்டு பிடி வாரண்ட் வச்சு தூக்கிட்டு வரான். சரி, தூக்கிட்டு வந்து மைசூர் ஜெயிலில் இப்போ இறக்கி மைசூர் ஜெயிலில் இது பண்ணும்போது அங்கே கோயம்புத்தூர்லேருந்து கொண்டுகிட்டு வந்தாங்கல்ல, கோயம்புத்தூர் ஜெயிலேருந்து வெளியே கொண்டுகிட்டு வரும்போது கோயம்புத்தூர் சிறத்துறை அதிகாரிகள் செக் பண்ணி சேர்ச்சி பண்ணி தான் வேனுக்கு ஏற்றிருப்பாங்க. வேனுக்காரன் சேர்ச்சி பண்ணி தான் அவன் வேனில் ஏற்றிருப்பான். இப்போ சிறத்துறை அங்கே செக் பண்ணதுன்னா அடுத்தது டிஆர் காரணம், இப்போ சிஆர்பிஸே இருக்கும், இப்போ யார் செக்யூரிட்டிக்கு வராங்களோ பாதுகாப்புக்கு வராங்களோ அவங்க செக் பண்ணி தான் வேனில் ஏற்றுவாங்க. ரெண்டு சக்கம் முடிஞ்சு போச்சா, அங்கேருந்து நேராக கொண்டுட்டு வந்து மைசூர் இறக்குறாங்க. மைசூரில் வயலான வீட்டு கையில் இருக்கும் போது அங்கே செக் பண்ணுறாங்க. அடுத்தது சிறத்துறை செக் பண்ணுது, உள்ளே போயிடுறாங்க. மறுபடியும் உள்ளேருந்து வெளியே வராங்க, சிறத்துறை செக் பண்ணுது. அடுத்தது டிஆர் செக் பண்ணுது. கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டாண்டது மறுபடியும் கூட்டிட்டு ஒவ்வொரு இடமும் வரும் போதும்
காலையில் செக் பண்ணி முடி சாயந்தரம் இல்லை. இப்போ அங்கேருந்து கோட்டுக்குடி அத்தனை இடத்துலையும் செக்கிங் நடக்குது. இத்தனை இடத்துல செக்கிங் பண்ணும்போது எப்படி வரும் சைனட்டு? இதுக்கு சதாசிவம் கமிஷன் சொல்லி இப்போ ஒரு கமிஷன் தான் போட்டாங்க. இதை சதாசிவம் கமிஷன் மைசூர் ஜெயிலுக்குள்ளே வந்து யாரையுமே இன்வெஸ்டிகேஷனாக பண்ணல. அவங்க சரியான தப்பு வந்து தான் கொடுத்தாங்கிறாங்க. எங்கே உட்காந்துட்டு எழுதுனாங்களோ அது எங்களுக்கு தெரியாது. நான் மைசூர் ஜெயிலேருந்தேன். மைசூர் ஜெயிலில் அன்றைக்கி அர்ஜுன் சாவரணன்னு எங்கள் டீ வாங்கி ரெண்டு நேரமும் சாப்பிட்றேன். அப்படி காலையிலையும் சாப்பிட்டேன், அப்படி சாயந்தரமும் சாப்பிட்டேன். அப்படி காலையில் 10 மணிக்கே சங்கரபேரி அங்கே உள்ளே வந்துட்டான். சரி, சங்கரபேரிக்கும் அர்ஜுனுக்கும் அங்கேயும் சண்டை நடக்குது. ஓயாங்க அம்மா ஓயால போவோம், உங்கள் அம்மாவில் போவோம், உங்கள்கிட்ட தான் துப்பாக்கி இருக்குமாடா, என் நீ சுட்டாவே தான் குண்டு ஏறுமாடா, நான் சுட்டா துப்பாக்கி ஏறாதடா, குண்டு ஏறாதாடா. நீ சங்கரபேரிக்கும் ஜெயில் சூப்பரண்ட் ஆஃபீஸில் நடக்குது இந்த சண்டை. சங்கரபேரி கஸ்டடி கொண்டுட்டு வந்து இதில் மைசூர் ஜெயிலில் உள்ளே போட்டாங்களா? மைசூர் ஜெயிலுக்குள்ளே இப்போ வந்து சங்கரபேரி வரா, மாதேஸ்வரம்லேருந்து அங்கே வரான். ஜெயிலர் கூப்பிட்டு ஜெயிலர் ரூமில் உட்காந்துட்டு அர்ஜுனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. சரி, யாரே சங்கரபேரி கூட்டிகிட்டு வர சொல்கிறான். சங்கரபேரி கூட்டிகிட்டு வராங்க. சங்க இப்போ சூப்பரண்ட் எதுக்கில் வந்து இப்போ அர்ஜுன் ஷேர் போட்டு உட்காரலாம். அப்போ என்னங்கிறான் சங்கர்பேரி, என்ன நீ இருக்க சூப்பரண்டு, நான் ஒரு அதிகாரி, நம்மளோட சரியா இப்போ ஷேர் போட்டு உட்கார வைக்கிறேன்னு அவன் சொல்கிறான் கன்னடத்தில். அர்ஜுனுக்கு கன்னடம் அதுபடியே தெரியும். அப்போ தான் அந்த இடத்துல தான் ரெண்டு பேத்துக்கு முட்டு சண்டை. சரி, சங்கரபேரிக்கும் அர்ஜுனுக்கு அந்த இடத்துல தான் முட்டு சண்டை. நீடா எனக்கு எதாவது உட்கார வைக்கிறது. கோர்ட்லேயும் போய் கோர்ட்லேயும் சேர் இழுத்து போட்டு தான் உட்காந்தாங்க. கோர்ட்டில் போயெல்லாம் அவங்க நிற்கலை. கோர்ட்லேயே சேர் எழுத்து போட்டு வைக்கலுங்க, உட்கார சேரில் தான் உட்காந்தாங்க. அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் நம்மளை விட போகிறதில்ல, நம்மளை கொள்றாங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். இன்னவங்கிட்ட பயந்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கணும். குனி குனி கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க.